ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு நம்ம ஒரு மான் கதையை பார்க்கலாமா ஒரு பெரிய காட்டில் ஒரு அழகான குட்டி மான் இருந்துச்சான் அந்த மான் குட்டி ஹாயை அந்த காட்டில் திரிஞ்சு அதுக்கு தேவையான உணவை தேடி சாப்பிட்டுக்குமா அதுக்கு ஒரு காக்கை ஃப்ரெண்டு இருந்துச்சான் ஸோ இந்த மான் குட்டியும் காக்கையும் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது காட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்குவாங்களாம் அதே காட்டில் ஒரு தந்திரமான நரியும் இருந்துச்சான் அது அப்பப்போ யாராவது கிடைக்கிற அனிமல்ஸை ஏமாற்றி அதுக்கு தேவையான உணவை அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் ஒரு நாள் என்னாச்சான் அந்த காட்டுக்குள்ளே புல் மான் மான்குட்டியை இந்த நரி பார்த்துச்சான் நரிக்கு வந்து அந்த மானை பார்த்ததையும் பிடிச்சி போச்சான் ஆஹா எவ்வளோ கொழு கொழுன்னு இருக்குது இந்த மான்குட்டி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த மான்குட்டிக்கிட்ட போய் பேச்சு கொடுத்துச்சான் ஹாய் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மான்குட்டியை பார்த்து மான்குட்டி கேட்டுச்சான் எனக்கு உன்னை யாருனே தெரியாது நீ வந்து என்கிட்ட பேசுகிறியே அப்படின்னு சொல்லிச்சான் நரி சொல்லிச்சான் எனக்கு யாருமே கிடையாது உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நானும் நீ இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா உனக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான் மான்குட்டி அதுக்கு ஓகே சொல்லிடுச்சான் இருந்துட்டு புல்லு மேய்ஞ்ச மான்குட்டி எப்போயும் போல் காக்கையும் மீட் பண்ணுறதுக்கு போச்சான் கொஞ்சம் நேரம் காக்கா கூட ஹாயாக பேசிவிட்டு இருந்து கிளம்பி போயிடுச்சான் நெக்ஸ்ட் டே மான்குட்டி காக்கையை பார்க்க போகும்போது நரி வந்து நானும் உங்க கூட வரேன் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லித்தான் மான்குட்டியும் வா என்னோடய ஃப்ரெண்டை தான் நான் இப்போ மீட் பண்ண போகிறேன் ஆனால் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொல்லிவிட்டு காக்கையை பார்க்க கூட்டிகிட்டு போச்சான் காக்கா கேட்டுச்சான் யார் இது புது ஃப்ரெண்டு ஒருத்தரை பற்றி முழுசாக தெரியாமல் நம்ம தங்கியிருக்கிற இடம் வரைக்கும் அவங்கள கூட்டிகிட்டு வரக்கூடாது இதெல்லாம் பின்னாடி ஆபத்தில் தான் முடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் காக்கை காக்கை இப்படி சொன்னதை கேட்டதும் நரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சான் பட் இருந்தாலும் நமக்கு அந்த மான் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கோவத்தை அடைக்கிட்டு என் கூட தானே மானுக்கு என்னை பற்றி தெரியும் பழகாமல் எப்படி பார்த்ததையும் தெரியும் அப்படின்னு சொல்லி பேச்சு அப்படியே நைஸாக மாற்றிடுச்சான் காக்கையும் என்னமோ பண்ணு பட் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து தான் பாட்டில் கிளம்பி போயிடுச்சான் நெக்ஸ்ட் டே என்னாச்சா எப்பயும் போல் மான் வந்து புல் மேயறத்துக்காக காட்டில் ஒரு ஏரியாவுக்கு போச்சான் கூடவே நிறைய போயிருக்கு அங்கே பார்த்தா நிறையா அனிமல்ஸ் இருந்துச்சான் மாடு எருமை குரங்கு எல்லாம் அதை பாட்டில் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான் ஸோ நரி கேட்டுச்சான் என்ன இங்கே இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது உனக்கு இங்கே சாப்பிட்டா எவ்வளோ புல் கிடைக்கும் ரொம்ப கம்மியாக தானே உனக்கு கிடைக்கும் உனக்கு வா நான் நிறைய புல் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மான்கிட்ட சொல்லித்தான் ஸோ இப்போ நரி என்ன பண்ணிச்சான் மானை கூப்பிட்டுட்டு ஒரு தோட்டத்துக்கு போச்சான் அங்கே நல்லா புல் இருந்துச்சான் நல்லா விளைஞ்சிருக்கிற தோட்டத்தில் இருக்கிற பயிர்களை காட்டுச்சான் மானுக்கு அதை பார்த்ததையும் ரொம்ப சந்தோஷமாக ஸோ வேணுங்கிற அளவுக்கு நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டுச்சான் ஸோ மான் சாப்பிட்ற வரைக்கும் அந்த நிறைய அங்கே கூடவே வெயிட் பண்ணிவிட்டு கூட இருந்து கூட்டிட்டு போயிடுச்சான் இப்போது நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுச்சான் மான் அதே மாதிரி அதே இடத்துக்கு புல் மேயத்துக்காக போயிருக்கு தோட்டக்காரனுக்கு ஃபர்ஸ்ட் டேவே டவுட்டு என்னடா இது ஏதோ ஒரு அனிமல் வந்து நம்ம தோட்டத்தில் பயிர்கள் எல்லாம் மேய்ஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான் ஸோ நெக்ஸ்ட் டேவும் மான் அதே மாதிரி வந்து புல் சாப்பிட்டுட்டு போனதையும் தோட்டக்காரனுக்கு திரும்பவும் டவுட் ஏதோ ஒரு விலங்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்கான் எப்படியாவது அதை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க மூணாவது நாளும் மான் புல் சாப்பிட்றதுக்காக அதே இடத்துக்கு வந்திருக்கு பட் இப்போ மான் மட்டும்தான் வந்திருக்கு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நரி அந்த இடத்துக்கு வந்துச்சான் ஃபஸ்ட் டே கூடவே வந்த நரி செகண்ட் டேவும் கூட வந்திருக்கு பட் மூணாவது நாள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு மான் கிட்டே நரி சொல்லிச்சான் சாரி சாரி இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு நாளைக்கு நான் உங்க கூடவே வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சான் மானும் அதை நம்பிடுச்சான் தோட்டக்காரனுக்கு பயங்கர கடுப்பு ஓ ஏதோ ஒரு அனிமல் வந்து வந்து சாப்பிட்டுட்டு போயிருதில்ல நம்ம வலையை விரித்து வச்சு அந்த அனிமலை பிடிச்சி நாளைக்கு நல்லா அடி கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வலையை நல்லா பெருசாக விரித்து வச்சுட்டு கிளம்பி அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டானா நெக்ஸ்ட் டே எப்பயும் போல் புல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதே தோட்டத்துக்கு மான் வந்துச்சான் மான் கீழே விரிச்சிருக்கிற வலையை கவனிக்கவே இல்லையா அது பாட்டில் புல் சாப்பிட்றதுக்காக எப்பவும் போல் வந்து சாப்பிட ஆரம்பித்ததும் அந்த வலையில் எப்படியோ மாட்டிடுச்சான் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா அச்சச்சோ என்னது இப்படி மாட்டிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புழம்பிட்டு இருந்துச்சான் சரி எப்படியும் நம்மளோட நரி ஃப்ரெண்ட் வந்து நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு ஆவல வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான் நரிக்காக மான் எதிர்பார்த்தபடியே அந்த நரியும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சான் நரியை பார்த்து மான் கேட்டுச்சான் நரியாரே எப்படியாவது என்ன இதில் இருந்து காப்பாற்று நான் தெரியாம அந்த தோட்டத்துக்காரன் விரிச்ச வலையில் சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிச்சான் அதை கேட்ட நரி சாரி ஃப்ரெண்ட் என்னால் உனக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ண முடியாது நான் விரதத்தில் இருக்கேன் நாளைக்கு காலையில் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே நைஸாக நழுவி போய் இருந்து ஒரு பொதருக்கு பின்னாடி உடஞ்சிக்கிச்சான் ஸோ எப்படி நாளைக்கு காலையில் தோட்டத்துக்காரன் வருவான் மானை பார்த்ததையும் அதை தடியால் கண்டிப்பாக அடி கொடுப்பான் ஸோ அடிப்பட்ட மான் நகராது அப்போ நம்ம போய் அதை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த புதருக்கு பின்னாடியே மறைஞ்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சான் மானுக்காக மான் ரொம்ப சோகமாக இப்படி நிறைய நம்பி நம்ம மோசம் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே படுத்துகிட்டு இருந்துச்சான் மானோட இன்னொரு ஃப்ரெண்டான காகம் என்னடா இது எப்போவும் நம்மளை பார்க்க வர்ற நம்மளோட மான் இன்றைக்கி இன்னும் பார்க்க வரலையே எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சான் வந்து பார்த்தா மான் வந்து வலையில் சிக்கி கிடக்குதான் ஸோ மான் வந்து அதை முன்னாடி குதிச்சு காட்டுதான் என்னால் இந்த வலையிலேருந்து தப்பிக்கவே முடியல நீ தான் எப்படியாவது எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுச்சான் ஸோ காக்காயும் மான் கிட்டே ஒரு ஐடியா சொல்லிச்சான் எப்படா நம்ம தப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கிற மானும் காக்கா சொன்னதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே வலையில் படுத்துருச்சான் ஸோ அங்கேருந்து ஐடியா சொன்ன காக்கா பறந்து போய் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் உட்காந்துச்சான் காகமும் மானும் எதிர்பார்த்தபடியே தோட்டத்துக்காரன் அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டான் ஸோ கண்டிப்பாக வலையில் இருக்கிற அனிமலை நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்காரன் பக்கத்தில் வர்றதை பார்த்ததையும் அந்த மான் வந்து காக்கா சொன்ன ஐடியா படி செத்து போன மாதிரி நடிச்சு தான் ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தேன் அந்த தோட்டக்காரன் ஓ மான் செத்து போச்சு போல இருக்கே சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு அந்த வலையை எடுத்து ரிலீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மானை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வலையை கையில் எடுத்து சுருட்டி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வைக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி போனான் தோட்டக்காரன் நகரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த காக்கா இப்போ காக்கான்னு சத்தம் போட்டு சிக்னல் கொடுத்துச்சான் மானுக்கு மான் உடனே அங்கேருந்து துள்ளி குதிச்சு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுச்சான் ஸோ தோட்டக்காரன் அச்சச்சோ என்ன செத்து போன மாதிரி இருந்தன் மான் எந்திரிச்சு ஓடுதுன்னு சொல்லிட்டு அதை பின்னாடியே தொடத்திட்டு போனானா அங்கேருந்து தப்பிச்ச மான் அந்த நரி ஒளிஞ்சிருந்துச்சுலேயும் அந்த புதரை தாண்டி தான் போச்சான் ஸோ அங்கிருந்து ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது பின்னாடியே தோட்டத்துக்காரனும் வந்தானான் ஸோ மான் அவனால் கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் தூரம் போயிடுச்சான் மான் தப்பிச்சு போனதையும் கோபத்துல அந்த தோட்டக்காரன் கீழே இருந்த பெரிய கம்பை எடுத்து வீசினானா ஸோ அந்த கம்பு அங்கிருந்து போய் பக்கத்துல புதர்ல ஒளிஞ்சிட்டு இருந்த நரி மேல பட்டுடிச்சான் ஸோ நரிக்கு பலமாக அடிபட்டு அது ரத்தத்துல மயங்கி கீழே விழுந்து இறந்துடுச்சான் அங்கிருந்து ஓடினமான் தோட்டக்காரன்ட்டு இருந்து தப்பிச்சிருச்சு தோட்டக்காரனும் அங்கிருந்து திரும்பவும் அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டானா இப்போ மானை ஏமாத்தணும்னு நினைச்ச நரி தான் அடிபட்டு இறந்துருச்சு ஸோ அடுத்த நாள் மார்னிங் எப்பவும் போல மான் போய் அதோட ஃப்ரெண்ட் காக்காயை மீட் பண்ணிச்சான் யூ ஸோ மச் ஃப்ரெண்டு நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் அந்த தோட்டக்காரன்ட்ட சிக்கி இறந்திருப்பேன் இனிமேல் முன்பின் தெரியாதவங்க கூட நான் அதிகமாக பழக்கம் வச்சுக்க மாட்டேன் உன்னோட அறிவுரைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மான் அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சான் காக்கையும் அது பாட்டு கிளம்பி போயிடுச்சான் ஓகே குட்டீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான கதையோட நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்